இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது ஆன்லைன் மூலம் போலீஸில் எப்படி புகார் கொடுக்க வேண்டும், அந்த புகார் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்பதை பார்ப்போம். 1861 ஆங்கில அரசால் இயற்றப்பட்ட காவல்துறை சட்டங்கள் இன்றும் பின்பற்றப்பட்டு வருகிறது. எந்த ஒரு குற்ற சம்பவத்திற்கான அஸ்திவாரம் FIR, அதாவது முதல் தகவல் அறிக்கை. குற்றம் நடைபெற்றவுடன் பாதிக்கப்பட்ட நபரிடம் புகார் பெற்று தாமதம் இல்லாமல் இந்த FIR பதிவு செய்யப்படுகிறது. குற்ற சம்பவங்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் ஆன்லைனில் புகார் கொடுக்க காவல்துறை மூலம் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஆன்லைனில் நாம் எப்படி புகார் கொடுக்கலாம் என்பதை இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். கூகுள் சர்ச்சில் ஆன்லைன் போலீஸ் கம்ப்ளைண்ட் என்று டைப் செய்து கிளிக் செய்தவுடன் தமிழ்நாடு போலீஸ் தளம் தோன்றும். ஆன்லைனில் புகார் கொடுக்க விரும்பும் நபர் தன்னுடைய மாவட்டத்தின் பெயரை முதலில் குறிப்பிட வேண்டும். புகார் கொடுக்கும் நபரின் பாலினம், அதாவது ஆணா பெண்ணா என்பதை குறிப்பிட வேண்டும். நம்முடைய பிறந்த தேதி, முகவரியை அதற்கான பகுதியில் குறிப்பிட வேண்டும். செல்போன் நம்பர், நம்முடைய மெயில் ஐடியை தவறாமல் தெரிவிக்க வேண்டும். அதன் பிறகு புகாரின் தன்மையை குறிப்பிட வேண்டும். இதில் புகாரில் பல்வேறு பிரிவுகள் உள்ளன. காணாமல் போன ஆவணம், கொள்ளை முயற்சி, திருட்டு, கந்துவட்டி, பண மோசடி, கேலி செய்தல், காணாமல் போன கைபேசி, காணாமல் போன டிரைவிங் லைசன்ஸ். இப்படி நீங்கள் எந்த மாதிரியாக புகார் கொடுக்க விரும்புகிறீர்களோ அதை தேர்வு செய்ய வேண்டும். பின்னர் குற்றம் நடந்த இடத்தை குறிப்பிட வேண்டும். டிஸ்கிரிப்ஷன் என்ற பெட்டியில் நடைபெற்ற குற்ற சம்பந்தமாக விவரங்களை குறிப்பிடலாம். இதைத் தொடர்ந்து குற்ற சம்பவத்துடன் தொடர்பான ஆவணங்கள் ஏதேனும் இருந்தால் அதை பதிவிடலாம். அனைத்து பதிவுகளையும் ஒரு முறை சரிபார்த்துவிட்டு செக்யூரிட்டி கோடில் உள்ள நம்பரை நாம் பதிவு செய்து ரிஜிஸ்டர் என்ற பட்டனை அழுத்த வேண்டும். அவ்வளவுதான், உங்கள் புகார் பதிவு செய்யப்பட்டுவிட்டது. நீங்கள் ஆன்லைன் மூலம் கொடுக்கின்ற புகார் அந்தந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நேரடி கண்காணிப்பின் வழியாக சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் நியூஸ் போஸ்ட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்துங்க. புதிய வீடியோக்கள் உங்களை தேடி வரும். நன்றி. மற்றொரு தகவலுடன் சந்திக்கின்றேன்.